गुड आफ्टरनून। सो नेक्स्ट क्लास 12th कंप्यूटर अप्लिकेशन इंटरनेट स्टैंड्स फॉर। सो नमक वो इंटरनेटना इंटरनेट यूस पड़को अब पोवे नम्बर और विषय नेटल नम्बर पड़ोना मोस्टली अंदर इंटरनेट और कॉन्सेप्ट यूस पड़को ओके। नम्बर सोशियल मीडिया को पाता अल यूस पड़ो अब पाता वाट्सअप यूस पड़ो फेसबुक यूस पड़ो ओके। अदको एक्स्ट्रा सोशियल मीडिया सो इतना वो नम्बर और एमरजेंसी मट यूस पड़ो अदार टाइम वो स्पेंड पड़ा नम्बर पड़ो अब पाता इंटरनेट यूस पड़को सर इंटरनेट फुल फॉर्म अब और कॉन्सेप्ट नमक को फर्स्ट फर्स्ट इंटरनेट பாருங்க இன்டர்நேஷனல் நெட்வொர்க் அதாவது இது வந்து ஒரு டெக்னாலஜி அதுக்கப்புறம் இது வந்து டெலிகாம் அதாவது பேசுறதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்டடு கம்ப்யூட்டர் இது மோஸ்ட்லி எதில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம மொபைல் டிவைசஸ் அப்புறம் லேப்டாப்ஸ் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்ன்றத யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு சயின்ஸ்க்காகவும் ஸ்பேஸ் அண்டு என்விரான்மெண்டலுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்டர்நெட்னா என்ன அதனோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்டர்நெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்டிங் நோஷன்ஸ் ட்ரான்ஸ்மிட்டட் எலக்ட்ரானிக்கலி ரவுண்ட் நியூலி இன்ஜினியர் டெக்னாலஜி அப்படின்றதுக்கு தான் இதனுடைய இன்டர்நெட்டோட ஃபுல் ஃபார்ம் ஓகேங்களா. சரி Nowadays, the internet play a vital role. It provides all the informations and service to use. அதாவது நம்ம டே டு டே நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோன்னா இன்டர்நெட் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இருக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்துச்சுன்னா நம்ம மொபைல் எடுக்காமல் டேயில் இருக்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இருக்கிறோம். ஸோ அதுக்கு தான் இன்டர்நெட் வந்து நவே டேஸ் இட் ப்ரெசண்ட்டு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா நெட்ஒர்க்கில் தான் நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கலாம் ஓகேங்களா. இயர்லி டே இஃப் வி வாண்ட் எனி திங் வி ஹாவ் டு கோ டு மார்க்கெட் அண்டு பர்ச்சேஸ் பர்சன் அதாவது ஒரு யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க ஸோ இன் சம்படிஸ் டு நீட் டு பர்ச்சேஸ் இன் எ ப்ராடக்ட் ஸோ எது வேணாலும் வாங்கலாம். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ப்ராடக்டோட டீட்டெயிலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மென்ஷன் பண்ணி நமக்கு ஸ்கேன் பண்ணி அதனுடைய ரேட் எவ்வளோன்ட்டு நமக்கு சீட்டாக கொடுப்பாங்க. ஸோ அப்போயும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துச்சுன்னா டு யூஸிங் எ இன்டர்நெட் ஓகே. இல்லை ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஏதோ ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ப்ராடக்ட் வாங்குறோன்னா விற்கிறோம் அதுவும் நமக்கு நெட்ஒர்க்ன்றது தேவைப்படுது. நவேடேஸ் வி ஆர்டர் எனி திங் அண்ட் எனி எவ்ரி திங் ஃபுட் கிளாத்ஸ் ஸ்டேஷ்னரி வெஜிடபிள்ஸ் எக்ஸட்ரா. ஸோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நமக்கு வாங்குகிறோம் விற்கிறோம். ஸோ அந்த பொருளோட டீட்டெயில்ஸை பார்க்குறோம். ஸோ அதில் குவான்டிட்டி அண்டு குவாலிட்டி ப்ராடக்டை பற்றி பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸோ இருந்த இடத்துலே இருந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ன்றத வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைட்ஸ் ஆர் ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஸ்னாப்டீல் etc. to buy a product via internet and have the product at door steps. அதாவது வீட்டுக்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ப்ராடக்ட்ன்றதை நமக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா. அதுக்கு அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துச்சுன்னா ஃப்ளிப்கார்ட் நமக்கு எல்லாமே தெரியும் அமேசான் ஸ்னாப்டீல். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ப்ராடக்டை நமக்கு தேவைப்படும்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலான்னா ப்ராடக்ட்ன்றத வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஆன்லைன் பேமெண்ட் ஹெல்ப் இன் சென்டிங் அண்டு ரிசீவிங் மணி வய பேமெண்ட் கேட்வே யூஸிங் திஸ் இன்டர்நெட். அதாவது நம்ம ப்ராடக்டை வாங்குகிறோம் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு வேணும் ஆன்லைன்லேயே வந்து பேமெண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டோர் டெலிவரி அந்த ப்ராடக்டோட ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு வாங்கினாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்ன்றது நமக்கு இன்டர்நெட் மூலமா கிடைக்குது. இன்டர்நெட் இஸ் ரன்னிங் ஆல் டைம்
24x7 அதாவது வாரத்தில் 7 நாட்கள் 24 மணி நேரமும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராடக்ட்ன்றத வாங்கிக்கலாம். ஏன் எப்படின்னா இது வந்து ஜஸ்ட் அண்ட் ஏன் மிஷின்ஸ் நமக்கோட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா நமக்கு எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன்ஸாக தான் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதை நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தாச்சுனா அது அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸை அது டேட்டா பேஸில் சேவ் பண்ணிட்டோம். ஸோ அது மெயிலாக சென்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ப்ராடக்ட்ன்றத நமக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? 365 நாளும் வந்து நம்ம அதை வாங்கிக்கலாம். எ பர்சன் சேல் ஆர் பை எனி திங் அண்ட் எவ்ரி திங் எனிவேர் அண்ட் எனி டைம் தட் இஸ் எ மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் இன்டர்நெட். அதாவது நமக்கு இன்டர்நெட் இருக்கும்போது என்னென்ன ஒரு அட்வான்டேஜை சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ஒர்க் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம்னா எப்போ வேணாலும் நம்மளுடைய ப்ராடக்ட்ன்றத வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நவ் இ காமர்ஸ் மேட் ஈஸியர் டு கலெக்ட் த சர்டிஃபிகேட் த்ரூ ஆன்லைன். அதாவது இப்போ இன்டர்நெட்ன்றது ஈஸியாக நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இ சர்டிஃபிகேட். நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வாங்குவோம். ஸோ அங்கே வந்து ஸோ நம்மளுடைய டைமிங்ன்றத வந்து நமக்கு கீப் அப் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போது இன்டர்நெட் ப்ரொவைட்ஸ் இருக்குது அப்படின்னால நம்மளுடைய டைமிங்ன்றது சேவ் ஆகும். நம்மளுடைய கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்து நம்ம அப்ளை பண்ணி ஈஸியாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இங்கே சொல்லியிருக்காங்க, இயர்லி டே எ பர்சன் ஸ்பெண்ட் மோர் டைம் டு கலெக்ட் த சர்டிஃபிகேட் அண்ட் ஐ ஹாவ் டு டைரக்ட் மெனி மோர் டிஃபிகல்ட்டிஸ். அவன் என்ன பண்ணுவோம்னா டைரெக்டாகவே போயிட்டு வாங்கும்போது நிறைய இடர்பாடுகள், அதாவது டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகும். அன்றைக்கி போவோம் அந்த சர்டிஃபிகேட்டு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இன்றைக்கி வாங்க இல்லை நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு ரீசன் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ண முடியும், நமக்கான இன்டர்நெட் ப்ரொவைட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறதால எனி டைம் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட அந்த சர்டிஃபிகேட்ன்றத வாங்கிக்கலாம். இ பேங்கிங் பே ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் டே டு டே லைஃப் வய இன்டர்நெட் கேன் பி ஆக்சஸ்ட் எனி திங் எவ்ரிவேர் 24x7. அதாவது நம்மளுடைய இ பேங்கிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எப்போவுமே ப்ரொவைட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் எப்போவுமே வந்து ஸ்டாப் ஆகாது. ஸோ வாரத்தில் 7 நாட்கள் 24 மணி நேரமும் நம்மளுடைய எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதாலும் சரி, எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, ஸோ இன்டர்நெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இதனுடைய ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்னென்னா கம்பெனி பிராண்டடு கேன் பி டன் ஈஸியர் பை இன்டர்நெட். ஸோ உங்களுக்கு எது தேவைனாலும் அந்த மிஷின் மூலயமா நம்மளுடைய பிராண்டட்ஸ் என்ன மாதிரியான கம்பெனிஸ் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் இப்போ இன்டர்நெட் மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலான்னா ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பவர்ஃபுல் சர்ச் இன்ஜின்ஸ் can take us imaginary concept of our hand with all text ஆ இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், வீடியோ இருக்கட்டும், வித் ப்ரீஃப்லி அண்டு வித்தவுட் மூவிங் டு லைப்ரரி. ஸோ நம்ம ஆன்லைன் யூஸ் பண்ணும்போது ஒரு ஆடியோவாக இருக்கட்டும், ஒரு வீடியோவாக இருக்கட்டும், எது வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டைமில் ஈஸியாக நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு கிளாஸஸ் எடுக்கிறோம், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது மூலியனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இன்டர்நெட் ஆன் பண்ணிவிட்டு நம்மளுடைய கிளாஸஸை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓல்டன் டே இன்டர்நெட் வந்து என்னென்னா எக்ஸ்ப்ளோரர், யாஹோ, பிங்கு, பவர்ஃபுல் சர்ச் இன்ஜின் அதெல்லாம் ஓல்டு. இப்போ பவர்ஃபுல் லேட்டராக என்ன இருக்குன்னா கூகுள், ஸ்டெப்டு வித்தின், யூசர் ஃப்ரெண்ட்லி, ஜிமெயில், யூடியூப், கூகுள் டிரைவ், கூகுள் மேப். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இப்போ ரீசனாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சர்ச் இன்ஜின்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே தேவைக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணிப்போம்.
ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.